தாய் திரு அவையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து தமது அன்பை எண்பித்து காட்டுகிறார். நற்கருணையில் தன்னையே அர்ப்பணித்து என்றும் நம்மோடு சக்தியின் உருவமாய் அன்பின் சின்னமாய் வாழ்ந்து வரும் அன்பர் இயேசுவின் அன்பு, தியாகம், இரக்கம் நம்மில் பிரதிபலிக்க அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக்க இயேசு தரும் அருள் மருந்துதான் நற்கருணை என்பதை உணர்ந்து அவரின் வழியில் பயணிக்க அருள் வேண்டுவோம். மேலும் இன்றைய தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர மதுரை உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த புதிய அருட்பணியாளர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை நமது மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்போம். இவர்களின் பணி வாழ்வில் ஆண்டவர் உடனிருந்து பயணிக்கவும் இவர்கள் தூய ஆவியாரின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் இறையரசை இம்மண்ணில் விதைத்திடவும் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று எந்நாளும் மகிழ்வுடன் வாழ்ந்திடவும் இவர்களின் உள்ள இல்ல கருத்துக்கள் நிறைவேறிடவும் அருள் வேண்டி இணைவோம் இவ்வன்பின் பலியில். மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைகிட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மை காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் தாயாம் திரு அவையானது கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மனித வாழ்விற்கு அடிப்படையாக இருப்பது உணவு. இந்த உணவை பற்றிய செய்தியைத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடானது நமக்கு கொடுக்கின்றது. உலகிலே நாள் ஒன்றுக்கு சுமார் 25,000 மக்கள் பசியால் இறக்கின்றார்கள். இந்தியாவிலே நாள் ஒன்றுக்கு சுமார் 7,000 மக்கள் பசியால் இறக்கின்றார்கள். இந்த வேளையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று நம்மை பார்த்து அறைகூவல் விடுக்கின்றார். இறைவனுடைய அன்பால் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கின்ற நாம், நம்மால் இயன்றவரை நமக்கு அடுத்து இருப்பவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவு கொடுத்து அவர்களை பசியிலிருந்து மீட்கக்கூடிய நல்ல மனதினை கேட்டு இப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதூர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே.
இணக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இணக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாற்றில் இருப்பவ நீரே. வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றேப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 2-3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை
போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானவர் உணவிதோ வழி நடப்போர்க்கும் உணவாயிற்றே மக்களின் உணவை, நாய்க்கற்கெறிதல் நலமாகாதே. ஈசாக்பலியிலும் பாஸ்காமரியிலும் நம் முன்னோர் தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்கூறி காண்பே. நல்ல ஆயனே உண்மை உணவே, இயேசுவே எம்மேல் இறங்கிடுவீரே, எமக்கு நல்ல முதூட்டிடுவீரே. நும் திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கு இங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமர செய்வாய். அமர்ந்து உம்முடன் பங்கினை கொள்ளவும் வான்திரு கூட்டத்தின் நட்பினராகவும், வான்திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள் வீராக. Hallelujah.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 6 இறைத்திருவார்த்தைகள் 51-58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் கல்லூரி படிக்கிற பொழுது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒல்லியாக இருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, தான் ஒரு ஆணகன் போட்டிக்கு போய் நல்ல ஒரு பரிசு பெற வேண்டும் என்று. கல்லூரியில் படிக்கிற போதெல்லாம் அவர் நண்பர்களிடையேயும் சரி அலைபேசியிலும் சரி அதை பற்றி அவர் பேசிக்கொண்டிருப்பார், அதை பற்றியே தேடிக்கொண்டிருப்பார். நாங்களும் கல்லூரி முடித்து குருமடத்திற்கு வந்தாயிற்று. அவரும் வேலைக்கு போயிட்டார். குருமட விடுமுறைக்கு நான் வீட்டிற்கு வந்தபோது அவரை சந்திக்க நேர்ந்தது. பார்த்தால் ஆணழகன் போட்டிக்கு தயாரான ஒரு மனிதராக, சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுட்டு நல்ல சதையெல்லாம் பிடித்து நல்ல ஒரு ஆணழகன் போட்டிக்கு தயாரான மனிதராக அவர் இருந்தார். அவரிடம் கேட்டேன், இது எப்படி, நீ ஒல்லியான ஆளாக தானே இருந்த, எப்படி உனக்கு இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்லப்ப, அதற்குரிய ஊட்டச்சத்து பானமும் பொடியும் இருக்கிறது, அதை உண்டு நல்ல உடல் பயிற்சி செய்தால் நமக்கு தேவையான அந்த கட்டுடல் நமக்கு வந்துடும், நாம் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கும் நம்மளுக்கு நற்செய்தி ஒரு உணவை பற்றி பேசுகிறது. என்ன உணவு? இயேசுவே அந்த உணவு. எவ்வாறு இந்த ஊட்டச்சத்து பொடியை, இந்த ஊட்டச்சத்து பானத்தை அருந்துகிற போது நாம் விரும்புகிற மாதிரி நம்முடைய உடல் கட்டமைப்பு பெறுகிறதோ, அதே போல இயேசுவை உணவாக பெறுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அச்சு சொல்லுது அப்படின்னா, வாழ்வு கிடைக்கிறது. என்ன வாழ்வு? நிலையான வாழ்வு, அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு,
கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய வாழ்வால் வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய அந்த தன்மை. அப்ப இயேசுவை உண்கிற போது இத்தகைய தன்மையெல்லாம் பெற்றதன் பயன் என்ன அப்படின்னா, இயேசு எவ்வாறு நமக்காக பாடுபட்டு தன்னையே கையளித்தாரோ அதுபோல அந்த இயேசுவை திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணும் நாமும் பிறருக்காக துன்புறும் மக்களுக்காக நம்மையே கையளிக்க வேண்டும். அதை தான் இன்றைய விழா நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் அன்றாடம் திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நற்கருணை வடிவிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம் உடலில் என்ன அந்த விளைவு ஏற்படுகிறது? ஒரு விளைவு ஏற்பட மாட்டேங்குது. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமா? கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கக்கூடிய, கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிறோமா? நாம் நிலை வாழ்வு பெற்று மகிழ்ச்சியாக இந்த மண்ணுலகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. அதற்கு பதிலாக தான் இன்றைய இரண்டு வாசகங்களுமே, முதல் வாசகம் மற்றும் இரண்டாம் வாசகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் வாசகத்தில், மோசே தன்னுடன் ஒப்படைக்கப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார். மலையின் மீது ஏறி கடவுள் வாக்களித்த அந்த கானா நாட்டை அந்த மக்களுக்கு காட்டுகிறார். காட்டின பிறகு அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அந்த அறிவுரையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்றாரு? கடவுள் உங்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர் வீரதீர செயல்கள் புரிந்து உங்களை வெளிக்கொணர்ந்தார். அந்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நீரற்ற வறண்ட அந்த பாலைவனத்தில் உங்களுக்கு நீர் கொடுத்தார், உணவு கொடுத்தார். அந்த கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ஏன் அப்படின்னா, இனி நீங்கள் வாக்களிக்க நாட்டை போய் அடைய போகிறீர்கள். அந்த நாட்டை போர்களின் மூலமாக நீங்கள் அடைய போகிறீர்கள். அப்போது எங்களுடைய கைவன்மையால் தான் இந்த நாட்டை பெற்றுக்கொண்டோம், எங்களுடைய வல்லமையால் தான் இந்த நாட்டை பெற்றுக்கொண்டோம் என்று செருக்குள்ள மக்களாக, ஆணவம் உள்ள மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. மாறாக அதுவும் கடவுளுடைய செயலால் தான் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அந்த மக்களுக்கு கூறிய அறிவுரை தான் இன்றைய முதல் வாசகம். கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்ற அறிவுரையை கூறுகிறார். இன்றைய இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கொரிந்து ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரனாலே பல நாட்டு வணிகர்களாம் அங்கு வர நேரிடும். பல விதமான தீய செயல்பாடுகள், தீய செயல்கள் எல்லாம் அங்கு நடக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய புறவினத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக மாறிய பிறகும், இயேசுடைய திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கு கொண்ட பிறகும் அந்த மக்களுடைய வாழ்வு அதே மாதிரியே தான் இருக்கு. எனவே தான் பவுலடியார் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன? இயேசுடைய திருவுடல் திரு ரத்தத்தில் பங்கு கொள்ளக்கூடிய நீங்கள் இவ்வாறு உங்களுடைய பழைய பாவ வாழ்விலே நீங்கள் நீடிச்சிருந்தீங்க அப்படின்னா, எவ்வாறு எகிப்தில் அந்த மக்களை அபரிவிதமாக கடவுள் காப்பாற்றி கூட்டி வந்த பிறகும் அவர்கள் தவறு செய்கிற போது கடவுள் அவர்களை தண்டித்து திருத்துறாரோ, அதே போல உங்களையும் கடவுள் தண்டிப்பார் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அந்த கொரிந்து மக்களுக்கு அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு உகந்த மனிதர்களாக வாழ பவுல் அந்த கொரிந்து மக்களை அழைப்பு கொடுக்கிறார். அப்ப நாம் பங்கு கொள்கிற திருவிருந்தும், நாம் உட்கொள்கிற இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நாம் தகுதியான முறையிலே உட்கொள்ளணும். நான் வந்து கடவுளுக்கு ஏற்றபடிய வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம் முதல்ல கடவுளுக்கு நன்றி உள்ள மக்களாக இருக்கணும். கடவுள் நம்முடைய வாழ்வில் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை பல விதமான நற்செயல்களை நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்துட்டு நமக்கு வரக்கூடிய துன்பத்தை மட்டுமே பிடித்து கொண்டு, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார் என்று அவர் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு நமக்கு வரக்கூடிய தீமை தான் நம் மனக்கண் முன் இருக்கிறது. அந்த சமயங்களில் மோசே நம்மை எச்சரிக்கிறார், கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள், உங்களுடைய வாழ்வை திரும்பி பாருங்கள். கடவுள் எவ்வளவு நற்செயல்களை எல்லாம், நல்ல காரியங்களை எல்லாம், எவ்வளவு துன்பங்களில் எல்லாம், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் கடவுள் உங்களை தாங்கி காப்பாற்றி வந்திருக்கிறார். அதை உங்க மனசு நினைங்க என்று கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மனித பலவீனத்தால், நம்முடைய சுயநலத்தால், தன்மைய மனித மைய சிந்தனை கொண்ட காரணத்தினால நாம் எளிமையாக இந்த உலக நாட்டங்களுக்கு, இந்த உலக பாவங்களுக்கு எளிமையான முறையிலே நாம் ஆட்கொள்ளப்படுகிற போதெல்லாம் நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்கிறோம். நாம் பாவத்தில் விழுகிறோம் என்ற மனநிலை இல்லாமலே பல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு பவுலடியார் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார், நாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோம், பாவத்தில் திளைக்கின்றோம், எனவே மனம் மாறுங்கள், இல்லையென்றால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆக நன்றி உணர்வோடும்
பாவ நிலை இல்லாத தகுதியான நிலையோடு நாம் இந்த இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அன்றாட திருப்பலியில் உட்கொள்கிற போது நாம் அந்த எவ்வாறு அந்த ஊட்டச்சத்து பானமும் அந்த பொடியும் உண்ட அந்த இளைஞனுடைய உடல் கட்டமைப்பு பெற்றதோ அதே போல நாமும் வாழ்வு பெறுவோம், நிலை வாழ்வு பெறுவோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் இறைவனோடு இணைந்திருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்விலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ முடியும். அதனுடைய பயன் என்ன? இயேசு நமக்காக தன்னை கையளித்தார். நாமும் பிறருடைய நலனுக்காக, துன்புறும் மக்களுக்காக, கஷ்டப்படுகிற மக்களுக்காக, நம்மையே கையளிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அப்போதுதான் நாம் கொண்டாடுகிற இந்த இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா ஒரு தகுதியான விதத்திலே நாம் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கும். இல்லை அப்படின்னா வர எல்லா திருவிழாவையும் சும்மா பேருக்கு திருப்பலியில் கலந்து கொண்டு நாம் அதை திருப்பலி முடிந்த பிறகு திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோடே நாம் சென்று விடுவோம். ஆக இத்தகைய மனநிலையை இறைவன் நமக்கு தர வேண்டும். எப்பொழுதெல்லாம் இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் உணவாக பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தகுதியான மனநிலையோடு, தகுதியான உடல் தூய்மையோடு, மன தூய்மையோடு இயேசுவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையை இந்த திருப்பலியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக வரம் வேண்டி இறைவனிடம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகள் நமக்காய் மனிதரானாய் கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராகுவின் ஆட்சியில் பாடுபட்டாய் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். குடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நன்கு அறிந்திருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு அளித்து நம் வாழ்விலே நம்மை நிறைவு காண செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவர் முன் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக பெற்றுக்கொள்ளும் இவர்கள் உமது ஆற்றலினால் நிரப்பப்பட்டு வாழவும் உமது நற்கருணை பிரசன்னத்தை உணர்ந்து தங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படவும் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த விருப்பங்களில் நாட்களை செலவிடுவதை தவிர்த்து
நிலை வாழ்வை பற்றிய உண்மைகளை விரும்பி தேட அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் உமது நற்கருணை பிரசன்னம் உண்மையாகவே பாவங்களையும் உடல் உள்ள நோய்களையும் மனவேதனைகளையும் துன்பத்துயரங்களையும் போக்குகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கை கொண்டு வாழவும் உண்மையின் வழியில் நாளும் பயணித்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றும் புதிய அருட்பணியாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் உமது ஆவியின் தூண்டுதலால் வழிநடத்தப்பட்டு நீர் இவர்களுக்கென வகுத்துள்ள திட்டத்தை உணர்ந்து வாழவும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கிடும் சமூகத்தை அமைத்து உம்மில் இணைந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆற்றலின் தேவனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை ஆட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நீரே வாழ்வு தரும் உணவு என்பதை உணர்ந்து நீர் தரும் நிலையான மீட்பை பெற்று உம் அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதை எங்களுக்கு அளித்து எங்கள் வாழ்வு வளம் பெறச் செய்வீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எங்களுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை விண்ணப்பங்களாக உமது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர்தாமே அவற்றை எங்களுக்கு அளித்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தரும் காணிக்கையை உவப்போட நேர்பாயின் நிறைவா, பலியனை நான் தருகின்றேன், பலியனை நான் தருகின்றேன், உன் பதமல பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமல பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போட நேர்பாயின் நிறையா. உழைப்பின் கனி இது உனக்காக, பொன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போட நேர்பாயின் நிறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போட நேர்பாயின் நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பழி
இல்லாமல் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் வரைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ளமையான குருவாகியவர் நிலையான பழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதன் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பேற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை
மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அளிக்கிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அமைதியிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக மாதா தொலைக்காட்சியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உமக்கு பணிபுரிந்து இந்த உலகை விட்டு சென்ற உம்முடைய சிறப்பான மக்கள் ஒவ்வொருவரையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இர
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இறையாராவது உண்டால் அவர் இன்று வாழ்வான், அவர் இன்று உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடார், எனது உணவை உண்ணும் ஏவரும் பசியை அறிந்திடார் என்றும் எனது குருதி அருகும் ஏவரும் தாகம் தெரிந்திடார். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இறையாராவது உண்டால் மாதா தொலைக்காட்சியினுடைய இனிய இதயங்களே, இன்று நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும். மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய 5 புதிய அருட்தந்தையர்கள் இன்றைக்கு நமக்காய் திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்கு இறை ஆசிரியரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மதுரை உயர் மறை மாவட்டம் இவர்களால் பெருமை அடைகிறது, இவர்களால் வளர காத்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே உங்களுக்காய் ஜெபித்த இவர்களுக்கு நீங்கள் பிரதிபலனாக அல்ல, மாறாக கடமையாக இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அருட்பொழிவின் நாளிலே முன்குறித்து வைத்த ஆண்டவர் இவர்கள் மீது பொழிந்த
அந்த தூய ஆவியாருடைய வல்லமை இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைந்திருந்து இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் அந்த பணி கடவுளுக்கும் மக்களுக்கும் உகந்ததாய் அமைந்து இவர்கள் வழியாக இறை ஆசிரை கடவுளின் அன்பை பராமரிப்பை ஒவ்வொருவரும் நிறைவாய் சுவைக்க ஆண்டவர் இவர்களை அற்புதமான கருவியாக பயன்படுத்த உங்களது ஜபம் நமது ஜபம் மிக மிக முக்கியமானது. எனவே இன்றைய நாளிலே வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்பணி மனோஜ், அருட்பணி ராஜா, அருட்பணி அந்தோனி அமல்ராஜ், அருட்பணி மார்டின், அருட்பணி ஜான் பிரிட்டோ இவர்கள் ஐவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்வதோடு தொடர்ந்து இவர்கள் வாழ்க்கை மகிழ்வாக நிறைவாக இறைவனுக்கு உகந்த விதத்திலே இறைவனின் சாட்சிகளாக சீடர்களாக அமைந்திட தொடர்ந்து நாம் இவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளின் ஆசிர் என்னாலும் இவர்களோடு தங்கியிருக்க நமது அன்பையும் நமது ஜெபங்களையும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள்தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முழமாட மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். முழமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமானும் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.